இந்த ஃபஸ்ட்டு 3-1 வச்சு ஆன்சர் போட்டவங்களுக்கு சி கரெக்டு. 4-2 கடைசி இந்த 4-2 இருக்குது இல்லையா, இதை கெஸ் பண்ணி போட்டவங்களுக்கு இந்த 4-2 இல்லையா. ஸோ இந்த நெடுந்தொகை வந்து என்னென்னா அடைமொழியில் வருது, ஆனால் அவங்க கேட்டது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். மராத்தி மொழியில் வந்து ராய்கார் கோட்டைக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் வந்து லாஸ்ட்டாக July 24th வந்து முடிஞ்சது. நிறையா பேர் வந்து கீ சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க. கீ சேலஞ்ச் பண்ண நிறையா யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு 12 க்வெஸ்சன் கிட்டதில் ஆல் கரெக்ட் வந்துடும் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரியாலிட்டியாக எவ்வளோ க்வெஸ்சனுக்கு ஆல் கரெக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழில் வந்து நிறையா க்வெஸ்சன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு 2 க்வெஸ்சன் வந்து என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ரொம்ப டவுட்ஃபுல்லான க்வெஸ்சனாக இருந்துச்சு. அதில் முதல் க்வெஸ்சன் என்னென்னா, இந்த தேசிய நூலக நாள் அப்படிங்கிறது நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா August 12 தான் போட்டிருக்காங்க. அனந்தரங்கரனுடைய பிறந்த நாள் அரங்கநாதன் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ கரெக்ட் தான், அரங்கநாதனுடைய பிறந்தநாள் வந்து August 12, அதுதான் நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஆப்ஷனில் பாருங்கள், August 12 ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ மேலும் இது ஸ்கூல் புக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா August 9 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, சரியா. ஸோ அதனால் இந்த க்வெஸ்சனுக்கு ஆல் கரெக்ட் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு. TNPSCயோட ப்ரிப்பரேஷன் வந்து எப்போவுமே ஸ்கூல் புக் பேஸ்டு தான் க்வெஸ்சனே செட் பண்ணுவாங்க. அதனால் ஸ்கூல் புக்கில் இல்லாத க்வெஸ்சன் ஒன்றுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா வெளியில் ஏதாட்டும் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் நூல்களை பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் இந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த க்வெஸ்சன் வந்து எல்லோரும் தப்பு பண்ணது, இன்க்ளூடிங் மீ. ஸோ அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், இது என்னது ஆன்சர்? இது ஆல் கரெக்ட் வருமா அப்படின்னா ஆல் கரெக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்பீல் பண்ணியிருப்பீங்க, திரு அப்படிங்கிற அடைமொழியில் குறிக்கப்படும் நூல்னா தான் திருக்குறள் மட்டும் வரும், நார்மலாக அடைமொழியில் குறிக்கப்படும் நூல்னால் இதில் உள்ள எல்லாமே வரும் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அதுக்கு எவிடன்ஸாக ஸோ நம்ம TNPSC வெப்சைட்லேயே அவங்களே தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்ட PDFல வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது குறிக்கப்படும் நூல்கள், இது அடைமொழி. ஸோ இதில் பாருங்கள், கம்பராமாயணத்துலேருந்து எல்லாமே இருக்கும், கம்பராமாயணம் அகநானூர் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம நெடுந்தொகைன்னு போட்டிருப்போம், அந்த நெடுந்தொகை வந்து எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா அடைமொழியில் வருது. அது குறிக்கப்படும் நூல் அப்படிங்கிறது அகநானூர், ஓகேயா. ஸோ இதில் பாருங்கள், அந்த இருக்கா நெடுந்தொகைன்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த நெடுந்தொகை வந்து என்னென்னா அடைமொழியில் வருது, ஆனால் அவங்க கேட்டது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். ஸோ நெடுந்தொகைன்னு போட்டவங்களுக்கு மார்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் GK, இனிமேல் GK போயிடலாம். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன், பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் கமெண்ட் நான் பார்த்தேன். நான் பொதுவாக எல்லா வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டு அதில் கமெண்டில் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்டுன்ருக்கு பாருங்கள், மேட் அப்படிங்கிறது என்னென்னா குப்ரிக் சல்ஃபைடு அண்டு பெரசல்ஃபைடு இந்த ரெண்டு வச்சோட கலவை, இது கரெக்டு அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணுங்கள். ஆப்ஷன் D இஸ் ஆல்சோ கரெக்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த க்வெஸ்சன் வந்து தவறு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை பாருங்கள், இதில் 114 பக்கம் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது, இதில் இருந்தால் இருக்குது பாருங்கள், இதான். ஸோ வறுக்கப்பட்ட தாதுவானது தூளாக்கப்பட்ட கார்பன் மற்றும் மணலுடன் கலந்து சூடேஜும் பொழுது மாட்டி. ஸோ மாட்டி பக்கத்தில் பாருங்கள் கமா போட்டிருக்காங்க. ஸோ இந்த கசடு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்த அந்த குப்ரி சல்பைடும் ஃபெரஸ் சல்பைடும் எதுவும் வரும், கசடில் தான் வருமே தவிர மாட்டியில் வராது. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு அப்பீல் பண்ணி வேஸ்ட்டு தான். 106th க்வெஸ்சனு ஆஸ் யூஸ்வல் ஆன்சர் இஸ் சி தான். ஸோ அடுத்த க்வெஸ்சன், 117th க்வெஸ்சன், ஓகே. இந்த 5-year பிளான் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே ஆல் கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஆல் கரெக்ட் வருமானா, கண்டிப்பாக வராது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல் 5 ஆண்டு திட்டம், இது நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு பேசிக் நாலேஜ், அதாவது என்னென்னா ஸ்கில் அனாலிசிஸ் க்வெஸ்சன் தான்.
இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குவாங்க. சுதந்திரம் வாங்கின உடனே அகதிகள் எல்லாருமே என்ன செய்வாங்க, பாகிஸ்தானுக்கு போவாங்க, பாகிஸ்தான் உள்ளவங்க இங்கே வருவாங்க. ஸோ அப்படிங்கிற உணவு பற்றாக்குறை இருந்துச்சு. ஸோ இதை கெஸ் பண்ணி இப்போது ஆன்சர் போடுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூணு இங்கே இருக்குது, வேறு எங்கேயுமே மூணு இல்லை, அந்த ஒன்று சியை ஆன்சராக டிக் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா இந்த 2 and 4 வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது கரெக்டு தான். ஸோ 3 1 4 2 அப்படின்னு இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு ஆல் கிரெடிட் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆப்ஷன் சி ஆன்சராக இருக்கும், சி அண்ட் டி இந்த ரெண்டு தான் ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 1 வச்சு ஆன்சர் போட்டவங்களுக்கு சி கரெக்டு, 4 2 கடைசி இந்த 4 2 இருக்குது இல்லையா, இதை கெஸ் பண்ணி போட்டவங்களுக்கு இந்த 4 2. ஸோ சம்மந்தமே இல்லாமல் இந்த ஏவும் பியும் ஆன்சராக அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏல பாருங்கள், ஆப்ஷன் ஏல பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதில் 3 1 இருக்குது. சப்போஸ் 1 3 அப்படின்னு இருந்ததுன்னா ஏயும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அப்படி இல்லை. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயுமே 4 2 அப்படின்னு உள்டாவாக இல்லை. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக சி அண்ட் டி தான் கரெக்டு. அடுத்ததாக 119th கொஸ்டின். ஸோ இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஆல் கரெக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் கண்டிப்பாக ஆல் கரெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏ அண்டு சி. ஸோ நீங்கள் போயிட்டு ஃபினான்சியல் இயர் ஆஃப் 2022-21 அதனுடைய ரெவன்யூ அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ஏவும் சியும் கிட்டத்தட்ட ஓரளவு மேட்ச் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு சி தான் ஆன்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்த போதிலும் ஏ கொடுத்துருக்காங்க, அதனால் ஏவும் சியும் இருக்கலாம், பட் ஆல் கரெக்ட் வாய்ப்புகள் கம்மி. ஸோ அடுத்ததாக 137th கொஸ்டின். சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டினில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா அங்கே பாருங்கள், உச்சநீதிமன்றம்ங்கிற வார்த்தையே இல்லை அப்படி நம்ம எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கொஸ்டினில் முதல்ல படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஸ்டினில் வந்து எதுவும் தவறு இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆங்கிலம் இருக்குங்க இல்லையா, அந்த ஆங்கிலங்கள் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நிமிஷம், நான் பார்க்கல, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்கும், ஓகே, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக படிச்சுக்கோங்க, வீடியோ வரலன்னு தப்பு கேட்டிருக்குது. ஸோ அதனால் ஆங்கிலம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் டிசைடிங் ஃபேக்டர். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு ஃபுல் மார்க் ஆல் கரெக்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு குறிப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, உங்கள் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் 147. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நிறையா பேர் நம்ம 6ஆம் வகுப்பு சிவிக்ஸ் புத்தகத்தை, அதாவது குடிமையியல் புத்தகத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து சமுதாய நல்லிணக்கம் தான் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு புக்கில் ஸ்டாண்டர்டானது இல்லை, ஆனால் ஒரு இங்கிலீஷ் நம்ம இந்தியன் ஜேர்னலில் இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது, அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இது மை கவர்மெண்ட், இந்த வெப்சைட்டில் தான் நான் எடுத்தேன். இதில் பாருங்கள், டெஃபனிஷன் ஆஃப் நேஷ்னல் இன்டகிரேஷன். இந்த நேஷ்னல் இன்டகிரேஷன் இந்த டெஃபனிஷன் பாருங்கள், அப்படியே பக்காவாக கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்டகிரேஷன் இன்க்ளூட்ஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல், கல்ச்சரல் அண்ட் ஃபிசியோலஜிக்கல் டைமென்ஷன் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் பெட்வீன் தம். ஸோ அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோசியல், எஜுகேஷனல், ஃபிசியோலஜிக்கல் வில் பீயிங் அமாங் வேரியஸ் கம்யூனிட்டீஸ். ஸோ அதனால் இதுக்கு சமுதாய நல்லிணக்கம் ஆன்சர் வருமானா வராது. நெக்ஸ்ட்டு 160th கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசி கொஞ்சம் என்ன சொல்லனா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆலாப்தி அபோவ் வந்து ஆன்சர் போட்டிருப்பாங்க, இன்க்ளூடிங் நானும் ஆலாப்தி அபோவ் தான் போட்டேன். ஸோ ஜென்ரலாக அவுட் ஆஃப் வியூ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்கல்லா வந்து கரெக்ட் தான். ஸோ பாஸ்கல்லா தெரியாமல் யாருமே ஆல் கரெக்ட் போட்டிருக்க மாட்டாங்க. இருந்த போதிலும் நியூட்டனுடைய ஃபஸ்ட் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலைமை விதியை வந்து சொல்லுது. நியூட்டனுடைய செகண்ட் லா வந்து என்னென்னா விசைக்கான வரையதே சொல்லுது. ஸோ இப்போது ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணால் தான் அந்த ஃபோர்ஸ் வந்து என்னாகும், யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதை கன்சிடர் பண்ணிட்டு நியூட்டனுடைய செகண்ட் லாவை வரும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுபோக நம்ம ஃபோர்ஸை வந்து அப்படியே அதில் வந்து செலுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் வந்து
நிலைமை விதியை மேற்கொள்ளும், அதனால் நியூட்டன் ஃபஸ்ட்லாவும் செகண்ட்லாம் வரும் அப்படின்னா ஆல் ஆஃப் தேவை போட்டிருப்போம். ஆனால் இது கரெக்ட் ஆன்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஸ்கரில் தான் கரெக்ட். ஸோ அடுத்த க்வெஸ்சன் 164th. ஸோ சிவாஜி, நானும் இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணிவிட்டு மகாராஷ்டிராவில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் படித்தார், அவர்கிட்டலாம் மராத்தி மொழியில் வந்து ராய்கார் கோட்டைக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்க சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பெயர்கள்லாம் இல்லை, அதனால் ரைகாட் கோட்டைன்னு இருக்குது. அதாவது ராய்கார் கோட்டை வந்து ரைகாட் கோட்டை அப்படின்னு தான் இருக்குது, தவிர ராஜ்கோஸ் கோட்டைன்னு இல்லை. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் பி அண்ட் சி, ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 180. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான க்வெஸ்சனு, எல்லாருமே மிஸ்டேக் பண்ண ஒரு க்வெஸ்சனு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஆல்கரெக்ட் கொடுப்பாங்களான்னா நோ, 10 அதாவது ஏவும் சியும் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேளுங்களேன். ஸோ 100லிருந்து 10 நீ எத்தனை தான் கழிப்பண்ணு தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன நினச்சிருப்போம், 100 அப்போ 100லேருந்து 90, 90லேருந்து 80 அப்படின்னு நினச்சி 10 தடவை வருது அப்படின்னு ஆன்சர் போட்டிருப்போம். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100லேருந்து தான் 10 எத்தனை தான் கழிப்பேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் வே. ஸோ இதுக்கு 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 197. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து நிறைய அகாடமி வந்து பெரிய இன்டெலிஜென்ட் லெவலுக்கு போயிட்டு யோசித்து கரண்ட் அஃபேர்ஸ் லெவலில் வந்து ஒரு ஆன்சர் சொன்னாங்க. பட் இருந்த போதிலும் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் புக் பிரகாரம் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து கரெக்ட் தான், இதுக்கு ஆல்கரெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நான் இப்போ 11 க்வெஸ்சன் சொல்லியிருக்கேன், அந்த 11 க்வெஸ்சனில் எத்தனைக்கு ஆல்கரெக்ட் வருதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆல்கரெக்ட் எத்தனைக்கு வருது, நிறைய பேர் வந்து என்னென்னா மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ க்வெஸ்சனுக்கு நமக்கு ஆல்கரெக்ட் வந்துடும், நம்ம வந்து மேலே கட் ஆஃப் வந்துடலாம் அப்படின்னு. ஸோ அதாவது நான் வந்து அதிக மார்க் எடுக்கலை, நான் வந்து யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காக இது சொல்லலை, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்னென்னா சும்மா அந்த யூடியூப்பில் வியூஸ் வர்றதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ மார்க்கு அவ்வளோ மார்க்கு 10 க்வெஸ்சன் ஆல் கரெக்டு, கிரேஸ் மார்க் உங்களுக்கு 15 போடுறாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வதந்தி. நம்ம மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு இருப்போம், நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்க மாட்டோம், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். இப்போ கூட ஆர்ஆர்பி 2019 அப்ளை பண்ணது, இப்போ எக்ஸாம் வருது, நம்மளாம் அதை எனர்ஜி மாட்டோம், படிக்க மாட்டோம். ஏன்னா இந்த ப்ரெஷரில் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி படிப்பீங்க, டெய்லி யூடியூப்பில் போயிட்டு கட் ஆஃப் எவ்வளவு, கிரேஷ் மார்க் எவ்வளவு, அதை தான் பார்ப்பீங்களே ஒழிய ஒரு ஆக்கப்பூர்வமான குரூப்போருக்கு முன்னாடி இருந்த மனநிலையில் யாரும் இருக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், யாருடைய மனசையும் காயப்படுறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடலை. ஸோ ஆல் கரெக்ட் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, இது வந்து ரியாலிட்டி தான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 11 க்வெஸ்சன் நான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கலந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.